வணக்கம் அம்மா. அப்பாவி பெண்களை ஏமாற்றினாள், பொய் வாக்குறுதி கொடுத்தார், அல்ல அதோட தகாத முறையில் நடந்து அந்த பெண்ணை கர்ப்பமாக்குனான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கைவிட்டா. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா காவல்துறையை போய் நாடுவாங்க. ஆனால் அந்த காவல்துறையிலே இந்த மாதிரி காவல்துறையில் உள்ளவரே இந்த மாதிரி தவறு செஞ்சால் எங்கே போய் முறையிடுறது அப்படிங்கிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. நாகை மாவட்டத்தில் நடந்த நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை என்ற இடத்துல உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் வந்து விவேக் ரவிராஜ். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவரை பற்றிய நிகழ்வு தான் இது. அவரை வந்து ஒரு பெண் விரும்பியிருக்காங்க, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை போய் அதே காவல்துறையில் போய் முறையிட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பெண் பேர் வந்து நித்யஸ்ரீ. அந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இப்போது கேஸ் நடக்குது நீதிமன்றத்தில். அந்த பெண் சொன்னதை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பத்திரிக்கை வாயிலாக படித்தது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, 2018 அவங்க ரெண்டு பேருக்கும் முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஃபேஸ்புக்கில். அதான் இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதே. அந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, போக போக சாதாரணமாக பேசினவங்க திரும்ப காதலாக மாறிடுச்சு. காதலாக மாறின பிறகு ரெண்டு பேரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தனியாக சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் தனியாக சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம்ல, அதனால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ அதுக்கு சம்மதிக்கணும், நான் தான் உன்னை கல்யாணம் தானே பண்ண போகிறேன், உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை காட்டின உடனே இந்த பெண் அதை நம்பி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவன் சந்தோஷத்துக்கு இணங்கிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, இது பலமுறை அவங்க தனியாக சந்திச்சிட்டாங்க, இந்த மாதிரி பல முறை நடந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த பெண் கர்ப்பமாயிட்டான். கர்ப்பமான உடனே அதை அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லும்போது, நான் இப்படி கர்ப்பமாயிட்டேன், என்னைய கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்படியா, இதை யார்கிட்டையும் சொல்லாத, சொன்னால் வந்து அது நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க, அதனால் நீ இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன், அது நிச்சயமாக அது நடக்கும், ஆனால் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல இந்த கர்ப்பத்தை கலைச்சிடலாம், அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் பெரியவங்கக்கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த பெண் அதுக்கு சம்மதிக்கலை, நான் அதெல்லாம் கர்ப்பத்தை கலைக்க முடியாது, என்னைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தின உடனே அந்த பெண் என்ன செஞ்சிட்டான்னா, வீட்டில் சொல்லிட்டேன், இப்படி அந்த இன்ஸ்பெக்டரோட நான் பழகி எனக்கு வயிற்றில் கர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க இவங்க வீட்டில் சொல்லி இந்த இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே இவங்க இன்ஸ்பெக்டர் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி என் மகனுக்கே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம், அந்த முதல்ல அந்த கர்ப்பம் வயிற்றில் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம், முதல்ல அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே இவளும் நம்பி என்ன செஞ்சிட்டான்னா, இந்த பெண் கர்ப்பத்தை கலைச்சிட்டா. கர்ப்பத்தை கலைச்ச பிறகு அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டரினுடைய நடத்தை இவளுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு, பிஹேவிங் சரியில்லை. அது எப்படின்னா, இவள் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல, எத்தனை தரம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, சரி நம்ம ஸ்டேஷனில் போய் சந்திக்கலாம் அப்படின்னு போனாலும் சந்தித்து பேசுகிறத தவிர்த்துடுறது. இப்படியே போனோடனே அவளுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு, என்னடா இது நம்மளை தவிர்த்துக்கிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. அப்போ தான் இவளுக்கு வந்து, ஐயோ நம்மளை கைவிட்டுருவாங்க போல், கைவிட்டுட்டு வேற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க போல், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அந்த இன்ஸ்பெக்டரை பழையபடியும் சந்தித்து, என்னை நீங்கள் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப கதறி கெஞ்சி எல்லாம் கேட்டு பார்த்துருக்கா. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார், நான் தான் உன்னை காதலிச்சேங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, எதுவுமே இல்லை,
நான் உன்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை, நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு, என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, என்னைய நீ அவதூறாக பேசி ஜெயிலில் போட்டாலும் நான் எப்படி அதை சந்திக்கணுமோ அப்படி சந்தித்து எனக்கு வெளியே வர தெரியும், அதனால் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன பிறகு இவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியாமல் இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்காப்புல, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறா, எப்படியாவது என்னைய அவரோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த போலீஸ் அதிகாரியை ஸ்டேஷனில் இருந்து யாருமே வந்து அந்த பெண்ணையோ அந்த குற்றத்தையோ கண்டுக்கிறதே இல்லை. காவல்துறையே இந்த பொண்ணு மேலேயும் அந்த எஸ்ஐ மேலேயும் ஏன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த விவேக்குக்கு சொந்த ஊர் வந்து வேதாரண்யம் பக்கத்தில், அதே இவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ளது தான் ஓஎஸ் மணி அப்படின்ற ஒரு அதிமுக பிரமுகருடைய வீடு இருக்குது. அங்கே வந்து கஜா புயலில் இவர் சரியான நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த அவர் வீடை எல்லாமே முற்றுகையிட்டு அவரையும் முற்றுகையிட்டு ரொம்ப அவருக்கு ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இந்த எஸ்ஐ அதாவது விவேக் ரவிராஜ் அவர் தான் அவரை அந்த சிக்கல்லேருந்து காப்பாற்றியிருக்கார். அதனால் அந்த மணி ஓஎஸ் மணி என்ற அந்த பிரமுகர் வந்து அதிமுக பிரமுகர், அவர் மந்திரி தானா, அவர் வந்து என்னென்னா சரி அதை விடுங்க, அதை பற்றி எதுவும் கண்டுக்கிற வேண்டாம், எந்த இடத்துல தான் தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை அப்படியே நடத்த விடாமல் மறைக்கிறாரு அப்படின்னு தான் மேல் இடத்துல சொல்கிறாங்க. இதான் உண்மை. அந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்காது, ஏன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்குது, ரெண்டாவது அது காவல்துறை வேறு, அதனால் இந்த பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்காது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு காவல்துறை, அதாவது நம்ம போய் அவங்கக்கிட்ட தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் காவல்துறையில் போய் தான் நம்ம முறையிடுவோம், ஆனால் அதே காவல்துறை தவறு செய்யும்போது அதை அங்கே உள்ள அதிகாரிகள் யாருமே கண்டுக்கிறதில்ல. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அரசியலில் உள்ள பிரமுகர்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த தவறுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எப்பயோ தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் எத்தனையோ பெண்கள், நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, இது மாதிரி நம்ம பல 30-35 வருஷத்துக்கு முன்னாடி விதி அப்படின்ற படத்திலே வந்து பெண் ஏமாற்றப்படுகிறாள், அவள் ஈஸியாக கர்ப்பமாக்கப்படுறா ஆம்பளைனால், அதாவது ஒரு ஏமாற்று பேர் வழியாக மாறிடுறா, அவள் கர்ப்பமான பிறகு அவங்க கண்டுக்கிற மாட்டாங்கங்கிற கதையை நம்ம எத்தனையோ சினிமாக்களில் பார்த்துட்டோம், எத்தனையோ வரலாறை பார்த்துட்டோம். ஆனாலும் இன்னும் பெண்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஒரு ஆண் வந்து என்னைக்கு ஒரு பெண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கிட்டானோ அதுக்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறது ரெண்டாம் பட்சம்தான். ஏதோ ஒரு நூற்றில் ஒரு மணமகன் ஒரு ஆண்மகன் தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அந்த பெண்ணை கைவிடக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணுவானே தவிர, மற்ற நிறைய 99 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் உறவு வச்சுக்கிட்டாலே அதுக்கு பிறகு அந்த பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கைவிடுறதுக்கு என்ன வழி, அவளை எப்படி கழிச்சு கட்டுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அதுதான் இன்னமும் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பெண்களும் இன்னும் காலங்காலமாக ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாறணும். இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு இளம் பெண்கள், படித்த பெண்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பாமரன்ட்டையும் ஏமாந்துடுறாங்க, படித்தவன்ட்டையும் ஏமாந்துடுறாங்க. தயவு செஞ்சு நல்லா பேசுங்க, சிரிங்க, என்ன செஞ்சாலும் உடலை மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்மகனுக்கு தார வாத்துறாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அவன் வந்து உங்களை தப்பாக தான் நினைப்பானே தவிர, ஐயோ நமக்கு இவ்வளோ இன்பம் கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு நாளும் அவன் மதிப்பாக நினைக்க போகிறதில்ல. அதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி நிகழ்வுகள் எத்தனையோ கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நடந்துருச்சு, இன்னமும் பெண்களுக்கு விழிப்புணர்வு வரல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.